எனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம். சோனியா காந்தி. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 9ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவரான சோனியா காந்தியின் பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சியினர் விசேஷமாக கொண்டாடி வருகிறார்கள். நாளை தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று சோனியா காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தங்கள் உரிமைக்காக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நேரத்தில் எனது பிறந்தநாள் கொண்டாட்டம் தேவையில்லை என்றும் விவசாயிகளுக்காக தனது பிறந்தநாள் கொண்டாட்ட வேண்டாம் என்றும் சோனியா கூறியுள்ளார். சோனியா காந்தியின் இந்த பதிவை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் நாளை அவருடைய பிறந்தநாளை கொண்டாடவில்லை என்று அறிவித்துள்ளனர். வேளாண் சட்டங்களால் எந்த பாதிப்பும் இல்லை, அமைச்சர் வேலுமணி. நாகையில் 34.30 கோடி ரூபாய் மதிப்பில் சிறு மீன்பிடிக்கும் துறைமுகம் அமைக்கும் பணி குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஆலோசனை மேற்கொண்டார். அதில் அமைச்சர் ஓஎஸ் மணியனும் கலந்து கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளருடன் பேசிய அமைச்சர் வேலுமணி, விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களின் விலையை அவர்களே நிர்ணயித்து நேரடியாக விற்பனை செய்வதற்கும் இடைத்தரகர்கள் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் வேளாண் சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த சட்டங்களால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்த அவர், பாரத் பந்த் தேவையற்றது என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் பந்துக்கு ஆதரவு அளிக்கும் திமுக வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது என சொல்ல முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். டெல்லி முதல்வர் வீட்டுக் காவலில் இல்லை, போலீசார். டெல்லியில் மத்திய அரசின் விவசாய சட்டங்களுக்கு எதிராக இன்று 13ஆம் நாளாக லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லியில் போராடும் விவசாயிகள் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று சந்தித்து பேசினார். அரவிந்த் கெஜ்ரிவாலோடு போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவும் தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சரின் இல்லத்துக்கு வெளியாட்கள் செல்லவோ அவர் வெளியில் செல்லவோ விடாமல் போலீசார் கெஜ்ரிவாலை வீட்டுச் சிறையில் வைத்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளது. ஆனால் முதலமைச்சரை காவலில் வைக்கவில்லை என்று டெல்லி போலீசார் விளக்கமளித்துள்ளனர். சரத்குமாரிடம் உடல்நலம் விசாரித்த முதல்வர். நடிகரும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் உடல்நலக்குறைவினால் ஹைதராபாத்தில் பரிசோதனை செய்தபோது அறிகுறிகள் இல்லை என்றாலும் கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அவர் ஹைதராபாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து முதல்வர், சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்ததும் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடல்நலம் குறித்து கேட்டறிந்தேன். விரைவில் அவர் பூரண குணமடைய விழைகிறேன் என்று தெரிவித்துள்ளார். கொண்டாட்டமும் குதூகூலமும் பணம் படைத்தவர்களுக்கே, கமல்ஹாசன். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டி வரை மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இயற்கை எழிலுடன் கூடிய மலைமுகடுகளை இந்த மலை ரயிலில் பயணிக்கும் போது கண்டு ரசிக்க முடியும் என்பதால் இந்த ரயிலுக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருக்கிறது. கொரோனா பரவலால் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து நிறுத்தப்பட்டிருந்த ஊட்டி மலை ரயில் தற்போது மீண்டும் இயங்கத் தொடங்கியுள்ளது. அதன்படி தெற்கு ரயில்வே இயக்கி வந்த மலை ரயில்கள் தற்போது தனியார் ஏஜென்சிக்கு குத்தகை விடப்பட்டதால் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மலை ரயில் கட்டணம் 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது ஏழை எளிய மக்களின் கனவை சீர்குலைக்கும். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன், பண்டிகை நாட்களை ஒட்டிய விடுமுறை தினங்களில்தான் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள். கூட்டம் கூடும் தினங்களில் ஊட்டி மலை ரயிலை தனியார் வாடகைக்கு எடுத்து இயக்கினால் டிக்கெட் விலை பன்மடங்காகத்தான் இருக்கும். எந்த சிறிய கொண்டாட்டமும் குதூகலமும் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்னும் நிலைமையை ரயில்வே உருவாக்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். எப்போது வேண்டுமானாலும் பள்ளிகள் திறக்கலாம், அமைச்சர் செங்கோட்டையன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த ஆய்வு நடைபெற்றது. கூட்டத்துக்கு பள்ளி கல்வி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் செங்கோட்டையன், ஊரக தொழில் அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் தலைமை தாங்கினர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், இணையதள கல்வி மூலம் அதிக கட்டணம் வசூலித்த 14 கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விதியை மீறும் கல்வி நிறுவனங்கள் மீது தகுந்த ஆதாரங்களோடு எழுத்துப்பூர்வமாக மனு அளித்தால் நிச்சயமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எப்போது வேண்டுமானாலும் பள்ளிகள் திறப்பதற்கு உண்டான நடைமுறைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பு வரலாம். ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பள்ளிகள் அனைத்தும் தூய்மை செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறப்பது குறித்து மாணவர்களும் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் கூறும் கருத்தின் அடிப்படையில் தான் உள்ளது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இந்த ஆண்டுக்கான தொகை 2 மாதங்களுக்கு முன்பே மாநில அரசு சார்பாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். போலீஸ் தடியடியில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் பலி. மம்தாவை கண்டித்து பந்த். மம்தா பானர்ஜியின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளது என்றும் வடக்கு வங்காள மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் கூறி பாரதிய ஜனதா கட்சி தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது. இன்னும் 5 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கும் இந்த பிரச்சாரத்தினால் மேற்கு வங்காளத்தில்
பெரும் பரபரப்பு நிலவுகிறது. இந்நிலையில் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியையும் ஆட்சியையும் கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி யுவ மோர்ச்சா சார்பில் உத்தர்கன்யா அபிஜனின் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் போலீஸ் தடியடி நடத்தியும் தண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் போராட்டத்தை ஒடுக்கியது. இந்த தாக்குதலில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தேசிய தலைவரும் பெங்களூரு மக்களவை உறுப்பினருமான தேஜஸ்வி சூர்யா, மாநில பாஜக இளைஞரணி தலைவர் சௌமித்ரா கான், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கைலாஷ் விஜயவர்கியா, தேசிய செயலாளர் அரவிந்த் மேனன் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பலரும் போலீசாரின் கண்ணீர் புகை வீச்சில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் தடியடியில் படுகாயமடைந்த பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர் யூலன் ராய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்றும் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்றும் தெரிவித்துள்ளது பாஜக. போலீசின் அராஜகத்தை கண்டித்தும் இன்று மேற்கு வங்கத்தில் பந்த் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் தேஜஸ்வி சூர்யா. ரஜினி கட்சியுடன் பாஜக கூட்டணியா? எல் முருகன் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த எல் முருகன், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விவசாயிகளின் நண்பன் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டு அனைத்து கிராம மக்களுக்கும் வேளாண் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். தமிழகத்தில் ஒரு சிலரை தவிர்த்து அனைவரும் வேளாண் சட்டங்களை ஏற்றுக்கொண்டனர். இந்த சட்டத்தின்படி விவசாயிகள் விலையை நிர்ணயம் செய்து நேரடியாக விற்க முடியும் என தெரிவித்தார். மேலும் ரஜினியுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பியதற்கு, கட்சியின் தலைமை தான் அதனை முடிவு செய்யும் என்றும், வேல் யாத்திரைக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது என்றும் தெரிவித்தார்.